ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஓணம் செலிப்ரேஷனை பற்றி. இன்றைக்கி நமக்கு ஓணம் செலிப்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு பின்னணியிலையும் வந்து ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா. கடவுளுக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம லார்ட் கிருஷ்ணாவுக்காக கிருஷ்ண நவமி பண்ணுவோம், அதுக்கப்புறம் கணேஷ சதுர்த்தி, அவர் பர்த், கணேஷனோட விநாயகரோட பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் பின்னணியும் வந்து ஒரு கடவுளோட கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஓணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓணம் பார்த்தீங்கன்னா மகாபலி அவர் வந்து ஒரு பெரிய ராஜா, அந்த அசுர குலத்தோட ராஜா. அந்த ராஜாக்காக இது கொண்டாடப்படுறது தான் இந்த ஓணம் செலிப்ரேஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓணம் செலிப்ரேஷன் அப்படி சொல்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஸ்டோரி அதை பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து திருமழைக்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயிலில் சிவனுக்காக பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. பூஜைகள்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றின மாதிரி இருந்திருக்கு. அப்போ நடை சாத்தப்பட்டிருக்கு. சாத்தப்பட்ட அந்த நடைக்குள்ளே இந்த விளக்கு வந்து அணையிற தருவாயில் இருந்திருக்கு. அப்போது சிவபெருமான் நினச்சிருக்காரு, இந்த விளக்கு யார் வந்து எரிய திரும்ப தூத்தி விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு வரம் கொடுப்பேன். அதாவது இந்த அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்காக ஒரு வரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக காத்துட்டே இருந்திருக்காரு. காத்துட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு எலி வந்திருக்கு. அந்த எலி எதுக்காக வந்திருக்குன்னா, அந்த விளக்கில் இருக்க நெய்யை வந்து குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அப்போ அந்த எலி வந்து நெய்யை குடிச்சிட்டு இருக்கும் போது தன் மூக்கால் அந்த திரியை வந்து தெரியாமல் பட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் வந்து அந்த திரி வெளியில் வந்து நல்லா ஜோதி விட்டு அது நல்லா அந்த விளக்கு எரிஞ்சிருக்கு. அப்போது சிவபெருமாள் அந்த எலிக்கு வந்து வரம் கொடுத்துருக்காரு, அடுத்த ஜென்மத்தில் நீ அசுரர் குலத்துக்கே வந்து நீ ஒரு ராஜாவாக நீ பிறப்பேன்னு. அப்படி தான் வந்து ராஜாவாக வந்து பிறந்திருக்காரு. இது வந்து ஒரு இந்த மாதிரி வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த நாட்டில் வந்து அவர் பிறந்திருக்காரு. அப்போ தான் அந்த விசேஷமும் கொண்டாடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில், கேரள நாட்டில் வந்து அவரை அசுரர் குலத்துக்கே ராஜாவாக வந்திருக்காரு. அங்கே இருக்க ஒவ்வொரு மக்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு. நிறையா அவங்களுக்காக நிறையா பரிசுகளை கொடுக்கறதும் இருக்கட்டும், அந்த மாதிரி சந்தோஷங்கள் இப்படி ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த மக்களுக்காக ரொம்ப நல்லது நிறையா பண்ணியிருக்காரு. அவரோட வலிமையும் அவரோட அவ்வளோ ஒரு புகழும் வந்து ரொம்ப மேல் ஒவ்வொரு நாளும் வந்து வளம் ஆகிட்டே போயிருந்திருக்கு. இது எப்படி இருந்திருக்குன்னா, தேவர் குலத்தை விட ரொம்ப அதிகமான ஒரு வலிமை படைத்தவராக இந்த அசுர குலத்தோட ராஜா மகாபலி இருந்திருக்காரு. இதை பார்த்த தேவர் வந்து பயந்திருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு யாகம் வளர்க்கப்பட்டிருக்கு. யாகம் வளர்த்துருக்காரு நம்ம அசுர குலத்தோட கிங். இவர் வந்து மகாபலி ஒரு யாகம் வளர்த்துருக்காரு. இதை பார்த்த தேவர்கள் ரொம்ப பயந்துட்டு திருமால்கிட்ட போய் அவங்க போய் ஒரு கேட்டிருக்காங்க. திருமால் அவர்களே, அசுர குல தலைவர் நம்மளெல்லாம் தாண்டி அவர் வந்து ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கு, இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு தேவர்கள் மண்டியிட்டு திருமால்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. திருமால் என்ன பண்ணியிருக்காரு, அவதாரங்கள் நிறைய எடுப்பார் இல்லையா. திருமால் வாமன அவதாரத்தோட மகாபலிட்ட போயிருக்காரு. மகாபலிட்ட போயிட்டு எனக்கு வந்து எனக்கு வரம் கொடுக்கணும், மூன்று வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு என்ன வரம் கேட்கும் போது, எனக்கு 3 அடி மண் எனக்கு வேணும், எனக்கு ஒரு வரம் வேணும், அதில் 3 அடி மண் உள்ளது வேணும்னு கேட்கவும், அந்த சமயத்தில் நம்மளோட மகாபலிக்கு வந்து தெரியல இந்த வாமன அவதாரத்தில் வந்தது வந்து திருமால்னு தெரியல. ஆனால் இந்த அசுர குலத்தோட குரு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த வாமன அவதாரத்தில் வந்தவர் வந்து திருமால் தானே. அதனால் அது தடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காரு. இந்த தடுக்க முயற்சி பண்ண இந்த குருக்கு வந்து கண் பறிப்போகிற அளவுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் அவர் வந்து நம்மளோட வாமன அவதாரத்தை இருந்த திருமாலுக்கு நம்மளோட மகாபலி வரத்தை அழிச்சாரு, நீங்க 3 அடி உள்ள மண் எடுத்துக்கலான்னு. அப்படி இருக்கும் போது நம்ம திருமால் வாமன அவதாரத்துல இருந்த திருமால் முதல் அடியை வந்து உலகத்திலையும், 2வது அடியை மண்ணுக்கும் விண்ணுக்கும், 3வது அடியை மகாபலியோட தலையில வச்சிருக்காரு. தலையில் வைக்கும் போது தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு, அவரோட அசுரம் ரொம்ப பெரிய ஒரு அவதாரத்தோடு இருக்கும் போது தான் அவருக்கு மகாபலிக்கு புரிஞ்சிருக்கு வாமன அவதாரத்தில் வந்தது திருமால்னு. உடனே அந்த வரத்தை கொடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும் அப்படின்னு மகாபலி திருமால்கிட்ட கேட்டிருக்கார். என்ன வரம் வேணும் திருமால் கேட்கும் போது, இந்த நாளை என்னோட மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு.
உடனே திருமாலும் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. அந்த மக்கள் கிட்டத்தட்ட 10 நாட்கள் இந்த விசேஷத்தை வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறதா ஒரு ஐதீகம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓணம் பண்டிகைக்கு 10 நாளுக்கு முன்னிருந்து நம்மளோட மகாபலி ராஜா அவர்கள் ஊருக்கு வர்றதுக்கு 10 நாட்கள் பிடிக்குங்கிற மாதிரியும், அந்த 10 நாட்கள் அங்கே இருக்க மக்கள் மேளதாளங்களும் அப்படி நிறைய போட்டிகள், அப்புறம் படகு போட்டி, இப்படி நிறையா வந்து ஆடல் பாடல் இந்த மாதிரி 10 நாளும் கொண்டாடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாளும் ஒரு மலர் கோலங்கள் வந்து இட்டிருக்காங்க அந்த பெண்கள். முதல் நாள் ஒரு பூ வச்சு கோலம், இரண்டாவது நாள் 2 பூக்கள் கோலம், இப்படி ஒவ்வொரு நாளும் போக 10வது நாள் 10 பூக்களை வச்சு கோலங்கள் அலங்கரித்து வெள்ளை கலரில் ஒரு ஆடை அணை அணிஞ்சிருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த விசேஷம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் 64 வகையான உணவு வகைகளை செஞ்சு நம்மளோட மகாபலிக்கு இதை வந்து படைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து கொண்டாடுறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஐதீகமாக கேரள மக்கள் வந்து இதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து கேரளாவுக்கு வந்துடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து தன் மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த 10 நாட்களும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறது ஐதீகம் உண்டு. இப்படி தான் வந்து நம் ஓணம் பண்டிகை நம்மளோட மகாபலியை நினச்சிட்டு இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு. இன்றைக்கி சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு டாபிக் கொண்டு வந்து பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் அனீஸ் டைரி.